ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Pradhan குக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி இதுவுமே வந்து நான் எந்த ஒரு மசாலாஸும் யூஸ் பண்ணாமல் நான் பண்ண போகிறேன் ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது பீஸ் எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு இருபது பல் புதினா ஒரு கப்பு பச்சை மிளகா இருபது கொத்தமல்லி ஒரு சின்ன கப்பில் முந்திரி ஒரு பதினஞ்சு இஞ்சி ஒரு ஆறு துண்டு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி மூணு பட்டை லவங்கம் வந்து தாளிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் மஷ்ரூம் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பாஸ்மதி ரைஸ் மூன்று கிளாஸ் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம மசாலா செய்யறதுக்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஃபஸ்ட் போட்டுக்கலாம் அப்புறம் புதினா கொத்தமல்லி சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி முந்திரி கொஞ்சமாக இது தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ குக்கரில் தான் நான் பண்ண போகிறேன் குக்கரில் வந்துட்டு நெய் ஊற்றிக்கலாம் யூஸ்வலாக நான் பிரியாணிக்கு வந்து நெய் ஊற்றுவேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன கூட ஊற்றி பண்ணிக்கலாம் நெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் போட்டு தழிச்சுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரியாணியும் ஒரு ஒரு டேஸ்ட்டாக பண்ணுவேன் ஏன்னா எல்லா பிரியாணியும் ஒரே மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது ஸோ அதனால் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு மசாலா அரைப்பேன் ஸோ இது இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல புதினா கொத்தமல்லி வெங்காயம் இஞ்சி பூண்டு முந்திரி எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ இப்போ அரைச்சி வச்சுருந்தா இந்த பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கொதி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த மஷ்ரூம்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட வந்து நல்லா கலரைக்கணும் இப்போ வந்து நான் ஊற வச்சுருந்த அரிசியை வந்து போட்டுக்கிறேன் மூன்று கிளாஸ் ரைஸ் இது ஸோ இதுக்கு வந்து நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ தேவையான அளவு உப்பு இப்போ குக்கரை மூடி நம்ம ஒரு விசில் விட்டுடலாம் ஒரு விசில் விட்டால் போதும் பாஸ்மதி ரைஸ்க்குலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் புதினா வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஹீமோக்ளோபினுக்கெலாம் அண்ட் இதோட டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக வந்து மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு பிரியாணி பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பிரியாணி பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ எம்மியான மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் அண்டு இந்த மசாலாஸும் நம்ம அரைக்கிறது வந்து ஹெல்தி ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்துலேயே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ